பயிற்சி 2.3 லாஸ்ட் மூணு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேர்ட் சம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, √7 − 2/√7 + 2 √7 + b. ஸோ ஏபி உடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா √7 − 2/√7 + 2. ஸோ இதோட ஆப்போசிட் சிம்பிளாக என்ன செய்யணும், மேலே கீழே பெருக்கணும். √7 − 2/√7 − 2 = இங்கே √7 − 2 ரெண்டு தடவை இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், த ஹோல் ஸ்கொயர்ட் பை √7² − 2² ஈக்குவல் டு என்ன செய்யலாம், a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி பிரிக்கலாம். ஸோ a² + b² − 2 × 2 × √7 பை ஸோ √7 × √7 7 − 2 = 4 ஈக்குவல் டு ஸோ √7 × √7 7 + 2 = 4 − 4√7 பை 7 லேருந்து 4 போச்சு நமக்கு என்னது 3. ஸோ 7 ஐயும் 4 ஐயும் ப்ளஸ் பண்ணோம்னா 11 − 4√7 / 3. ஸோ இந்த 11 − 4√7 / 3 என்ன செய்யலாம், இந்த 3ங்கிறது 11க்கும் தான், அதாவது 11/3 − 4√7 / 3 இப்படி நம்ம என்ன செய்யலாம், பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிச்சதுக்கப்புறம் இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க, √7 − 2 சம் என்ன கொடுத்தாங்க, √7 − 2/√7 + 2 ஈக்குவல் என்னது a√7 + b கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டு நமக்கு என்னது ஒன்றா தனித்தனியாக பிரிச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா bங்கிறது நமக்கு என்னது 11/3. ஸோ நீங்கள் நினைக்கலாம் இங்கே தானே பி இருக்குது, செகண்ட் ஒன், அப்போ இந்த செகண்ட் ஒன் தானே பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் நம்ம இந்த bங்கிறத ஃபஸ்ட் ஒன் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ a√7 ஈக்குவல் என்னது 4√7/3. ஸோ மைனஸ் சிம்பிள் போடணும். இப்போ நமக்கு வந்து ஏவோட மதிப்பு தான் வேணும். பெருக்கல் ஏழுங்கிட்டு போகும்போது நமக்கு என்னது √7 மாறும். ஸோ √7 √7ங்கிறது கீழே 1 இருக்கிறது. இதை நம்ம தலைகீழாக போடும்போது என்னது 1/√7 மாறும். ஸோ √7 √7 கேன்சல் ஆயிரும். மீது நமக்கு என்ன இருக்குது 4/3. ஸோ a = என்னது 4/3. இப்போ சப்போஸ் b = 4√7/3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ a√7 = 11/3. ஸோ நம்ம 11/3 × 1/√7 வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த √7 அப்படியே இருக்கும், ஒரு விகிதமுறை என்ன நமக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எடுக்காமல் பிக்கு வந்து ஃபஸ்ட் ஒன் எடுத்துடுறோம், ஏக்கு வந்து செகண்ட் ஒன் எடுத்துடுறோம். அடுத்தது ஃபோர்த்து சம், x = √5 + 2 கொடுத்துருக்காங்க. அப்போ x² + 1/x² மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், x². அப்போ எக்ஸ் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணோம்னா √5 + 2 த ஹோல் ஸ்கொயர். இதை வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி பிரிக்கணும். a² + b² + 2 × ab. ஸோ இதை பிரித்தோம்னா √5 × √5 5 + 2 = 4 + 2 = 4√5 = 9 + 4√5. இதான் நமக்கு என்னது x². அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், 1/x². ஸோ எக்ஸுங்கிறது நமக்கு என்னது 1/√5 + 2 த ஹோல் ஸ்கொயர். சரி, x² ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ x² மதிப்பு என்ன செஞ்சுருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம், 9 + 4√5. ஸோ இதோட ஆப்போசிட் சிம்பிள் நம்ம என்ன செய்யணும், பெருக்கணும். 9 − 4√5 / 9 − 4√5. ஸோ பெருக்கணும்னா 9 − 4√5 / 9 2 − 4√5 த ஹோல் ஸ்கொயர் = 9 − 4√5 / 9 = 81 − ஸோ இதை போட்டோம்னா 4 × 16 √5 √5 5 16 × 0 = 80 = 9 − 4√5 கழிச்சோம்னா 1. ஸோ நமக்கு என்னது 1/x² என்னது 9 − 4√5. ஸோ நமக்கு சம்மில் என்னது x² + 1/x² மதிப்பு, x² ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், 9 + 4√5 9 + 4√5 1/x² வந்து என்னது 9 − 4√5. ஸோ −4√5 + 4√5 கேன்சல் ஆயிடும். மீது என்ன இருக்கும், 9 + 9. ஸோ இது என்னது 18. இதுதான் நமக்கு என்னது x² + 1/x² மதிப்பு. அடுத்தது ஃபிஃப்த்து சம், ஸோ √2 மதிப்பு கொடுத்துருக்காங்க, 1.414. ஸோ 8 − 5√2 /
மூணு மைனஸ் ரெண்டு ரூட் ரெண்டு. ஸோ மூணு தசம இட திருத்தமாக, அதாவது புள்ளிக்கு அப்புறம் மூணு எண் வரணும். ஸோ இதோட ஆப்போசிட் சிம்பிளால் பெருக்குவோம் எப்பயும் போல். மூணு பிளஸ் ரெண்டு ரூட் ரெண்டு பை மூணு பிளஸ் ரெண்டு ரூட் ரெண்டு ஈக்குவல் டு 8 - 5√2. மூணு பிளஸ் ரெண்டு ரூட் ரெண்டு உள்ளே கொண்டு போய் பெருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா மூணு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ரூட் ரெண்டு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ 8 ஆல் உள்ளே கொண்டு போய் பெருக்கணும்னா 8 - 24 பிளஸ் 8 2 16√2 மைனஸ் 5 - 15√2 மைனஸ் 2 2 10√2 பை 3 - 9 மைனஸ் 2 2 4 √2 √2 2 4 2 8 ஈக்குவல் டு, இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ரெண்டு மூணு இருக்குது. ஸோ அப்போ 24 ஃபஸ்ட்டு மைனஸில் இருக்கிறத பண்ணிக்கலாம். இதை நம்ம பண்ணோன்னா என்ன வரும், ப்ளஸ் 16√2 ரெண்டையும் கூட்டி அதே குறி போடணும், ப்ளஸ் மைனஸ் √25 மைனஸ் 25/√2. ஸோ 9லேருந்து 8 போச்சுன்னா 1. இப்போ 24, இப்போ 25லேருந்து 16 கழிக்கணும். பதினாறு கழிச்சோம்னா சரி சரி இந்த மெத்தட் வராது. சரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்ன செய்யணும், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஒன்று தப்பாக இருக்குது. இதை வச்சு நம்ம எந்த ரிசல்ட் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் 5√2 × 2√2. ஸோ இந்த இடத்துல இங்கேயும் ரூட் ரெண்டு இருக்குது, இங்கேயும் ரூட் ரெண்டு இருக்குது. அப்போ 24, ஸோ இந்த ரூட் ரெண்டு எடுத்துக்கிறோம், இந்த ரூட் ரெண்டு இந்த ரூட் ரெண்டு கழிச்சோம்னா என்ன வரும், ப்ளஸ் √2. ஸோ மைனஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 2 10 √2 × 2 2. ஸோ 9லேருந்து 8 போச்சுன்னா 1. ஸோ இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ரூட் ரெண்டு இருக்குது, இங்கேயும் ரூட் ரெண்டு இருக்குது. இப்போ 24 ப்ளஸ் √2 மைனஸ் 5 2 20/1 ஈக்குவல் டு, ஸோ 24லேருந்து 20 போச்சுன்னா 4 + √2/1. இப்போ 4 + √2 நமக்கு தெரியும், ரூட் ரெண்டோட மதிப்பு அங்கே கொடுத்துருந்தாங்க 1.414. ஸோ இதை கூட்டணும்னா நமக்கு என்னது 5.414. ஸோ இதோட பகுதி நமக்கு என்னது, ஸோ இதோட மதிப்பு தான் நம்ம கேட்டிருந்தாங்க. புள்ளிக்கு அப்புறம் மூணு தசம இட திருத்தம் சொல்லியிருந்தாங்க. அப்போ 5.414. ஸோ புள்ளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இடம் தசம திருத்தமாக ஆன்சர் நம்ம எழுதணும்.